இன்னைக்கு நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எங்க அக்கா பொண்ணு வந்து வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஒன்னு செஞ்சு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. வாஸ்துவா, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட சரசு சமையல் இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளுப்பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி காஃபி பொடி எல்லாமே தயாரிக்கிறாங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதான் இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க? இன்றைக்கி ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தி செய்ய போகிறோம். ஓகே, இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச டயட். நான் ஒரு 6 மந்த்ஸாக இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அதனால நல்லா இம்ப்ரூவ் தெரியுது. நம்மளோட ஸ்கின்னு ஹேருக்கு எல்லாத்துக்கும் நல்லது, ரொம்ப நல்லது. தேவையான பொருட்கள் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். பாதாம், இதில் வந்து நான் பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் ரெண்டுமே வச்சுருக்கேன் என்னோட பாக்ஸில். இது பேபி ஃபிக்ஸ்ன்னு, இப்போ இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட் ஷாப்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. லைன் டேட்ஸ், சாதாரண டேட்ஸ். இது வந்து பாதாம் 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி தோலை எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். குக்கும்பர் சீட்ஸ், முந்திரி, காஷ்யூ நட்ஸ், சியா சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ். பம்ப்கின் சீட்ஸை லைட்டாக வெறும் வானலியில் வறுத்து வச்சுருக்கோம். இதை எல்லாத்தையுமே இப்போ 8 ஹவர்ஸ், இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 8 ஹவர்ஸ் சோக் பண்ணணும், ஊற வைக்கணும். அதனால் இது ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன், இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கோம். சியா சீட்ஸை மட்டும் தனியாக, ஏன்னா இதை மிக்சியில் பிளெண்ட் பண்ண தேவையில்லை, அதனால் தனியாக வச்சுருக்கோம். தேங்காய் திருவி வச்சுருக்கோம். இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எங்களுக்கு திருவர கஷ்டம், தேங்காய் பால் பிடிக்காதுங்கிறவங்க ஆர்டினரி மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வேகன், அதனால் மில்க் எடுத்துக்கிறது இல்லை, அதனால நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கிற பாதாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 12 பாதாம் போட்டிருக்கேன். இது ஒரு 2-3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் 4 பேரிச்சம்பழம், க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, வெள்ளரி விதை, பேபி ஃபிக்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். அதெல்லாம் ஆல்ரெடி 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அடிச்சுக்கலாம். சியா சீட்ஸை அடிக்க வேண்டாம், கடைசியாக சியா சீட்ஸையும் தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் டாப்பிங்க்கு, முந்திரியும் பம்ப்கின் சீட்ஸ், பூசணி விதையும். நல்ல பழுத்த வாழைப்பழம், ரைப்டு பனானா, இதில் தான் ஃபுல் நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதனால் கடைசியாக இதை வந்து கட் பண்ணி இந்த ஸ்மூத்திக்குள்ளே போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆப்ஷன் தான், பிடிக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகணும், வெளியில் போகிறோம், பசி எடுக்கும் அப்படிங்கிறவங்க பனானா, ஆப்பிள் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்மூத்திக்காக நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடித்தாச்சு. பிளெயினாகவும் இதை அப்படியே சியா சீட்ஸ் போட்டு தேங்காய் பால் ஊற்றியும் குடிச்சுக்கலாம். பனானா, ஆப்பிள் எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை மற்ற எந்த ஃப்ரூட்ஸ் எனக்கு பிடிக்கும் அதில் போட்டு பிடிக்கிறது பிடிக்கும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இதனால் வந்து சளியெல்லாம் பிடிக்காதா சுதா? சளியெல்லாம் பிடிக்காது. சியா சீட்ஸ்லாம் போடுறதுனால எதுவும் இதில் இருக்கிற எந்த இன்க்ரீடியன்ஸ்னாலையும் சளி பிடிக்காது. ஏன்னா எனக்கே சைனஸ் அலர்ஜி தொந்தரவுலாம் நிறையா இருக்குது. நான் ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, என்ன சுதா? ஆமாம், ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதே தண்ணியிலேயே அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கோம் இல்ல, முதல்ல ஊற வச்ச சீட்ஸ், அது மறுபடியும் அடுத்தது இது சியா சீட்ஸ். இப்ப இந்த காஷ்யூ நட்ஸும் பம்ப்கின் சீட்ஸும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிரன்ச்சினஸ் குடிக்கும் போது இருக்கணும்ல ஒரு டேஸ்ட், அதுக்காக உங்களுக்கு பிடிக்கும்னா வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை போட்டுக்கலாம், பிஸ்தா போடலாம், வால்நட்ஸ் கூட போடலாம். நான் வந்து இப்போ எங்கிட்ட இருக்கிறது பம்ப்கின் சீட்ஸும் காஷ்யூவும் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வேர்க்கடலை இருக்கு வேணுமா சார்? ஆ, போட்டுக்கலாம். எடுத்துறேன் வறுத்த வேர்க்கடலை, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் பனானாஸையும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணுறேன். பனானாவோட ஃபுல் சத்து வந்து பழுத்ததுக்கு அப்புறம் தான். ஆப்பிள் முன்னாடியே கட் பண்ணி வச்சோம்னா கலர் மாறிடும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கள் சுதா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலுக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க. சுதா பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு சுதா, டேஸ்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, என்னையும் இந்த மாதிரி டயட்லாம் அடிக்கடி எடுத்துக்க சொல்லி தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டி போகிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சூப்பராக இருக்கும். இதில் நாட்டு சக்கரை ஏதாவது போட்டலாமா? போட்டுக்கலாம். இனிப்பு தேவை தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், அதுக்கான ஒரிஜினல் டேஸ்டோடு இருக்கும்.
நம்ம வேணும் ஸ்வீட்னஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழமும் நாட்சக்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னா நாட்சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த தேங்காய் பால் மனத்தோட அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஃப்ரூட்ஸும் போட்டுக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சுதா இப்போ இது சாப்பிட்டோன்னு நல்லா கப்பும் வை ஃபில்லிங்காக இருக்குது. இது எப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணுமா எப்படி எடுத்துக்கலாம்? இருக்கு பெட்டர் பெட்டர் நைட்டே ஊற வச்சிடணும், 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸோட பார்க்கலாம். இன்னும் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் சுதா கொடுக்க போறாங்க. டயட்ல இருக்கவங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க.